கண்ணெதிரே தோன்றினாள். இந்த புவனா போட்டோ எடுத்து அனுப்புறேன்னு சொன்னா, போட்டோவும் காணும் காலும் பண்ணல. சக்தி செத்துட்டாங்கிற நல்ல விஷயத்த சொல்லுவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா, ஏன் போன் பண்ண மாட்டான்னு தெரியலையே. சரி, இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதுல பிரயோஜனம் இல்ல, நாமளே போன் பண்ணலாம். உனக்கு யாரோ போன் பண்றாங்க போல. அதே அப்பாதான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே போன் பண்ணாரு. அவர் வேலையே அதான்க்கா. எனக்கு இப்ப பாரு, போன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. சரிக்கா, நீங்க பஸ்ல ஏறுங்க, நான் பேசிட்டு வந்துறேன். சரி. சொல்லுங்க சார். என்ன சொல்லுங்க, நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீ தான் சொல்லணும். சொல்லு. சக்தி கதையை முடிச்சிட்டியா? இல்ல சார். இல்லையா? நீ என்ன சொன்ன? நான் பிஸ்கட்ல விஷம் தடவி கொடுத்துருக்கேன். அத அவ சாப்பிட்டா நான் போய் பாக்குறப்ப நிச்சயமா அவ செத்து விழுந்து கிடப்பா. நான் உங்களுக்கு தகவல் சொல்றேன்னு சொன்னல. இவ்வளவு நேரம் உன் போனுக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருந்து உன் போனே வராம கடைசியில நான் தான் உனக்கு போன் பண்ணி கேக்குறேன். கேட்டா இல்லன்னு சொல்ற சார். டென்ஷன் ஆகாம நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன டென்ஷன் ஆகாதன்னு சொல்ற சார். சும்மா உங்களுக்கு தான் பேச தெரியும்னு பேசிட்டு இருக்காதீங்க. என்ன ஓவரா பேசுறீங்க? ஓ, உனக்கு கோவம் வேற வருமா? ஹலோ, சும்மா நிறுத்து. கொஞ்சம் விட்டா பேச்சிலேயே குமாங்குத்து குத்தினு இருக்க. நீ உனக்கு மட்டும் தான் பேச தெரியுமா? எனக்கு எல்லாம் பேச தெரியாதா? பெரிய இவராட்டம் பேசிட்டு இருக்க. அவளுக்கு பிஸ்கெட்ல விஷத்தை வச்சு கொடுத்தேன். அவ அத தெரியாம கீழே போட்டு தொலைச்சிட்டா. வேலையாக்கலாம். ஏதோ சொல்லையா பணத்தை கொடுத்துட்டேன்னு சொல்லி காமிச்சுக்கினே இருக்க. அந்த சக்தியை கொல்றதுக்கு இது வரைக்கும் ரெண்டு அட்டெம்ட் பண்ணிருக்கேன். அதுக்கு நீ கொடுத்த பணம் சரியா போச்சு. இனிமே உனக்கும் எனக்கும் எதுவும் கிடையாது. டாடா, பை பை. ஐயோ பூனா, போனை கட் பண்றத. என்ன கோச்சுக்காத பூனா, எனக்கு சக்தியோட சாவு ரொம்ப முக்கியம். அது நடக்கலங்கிற கோவத்துல தான் அப்படி பேசிட்டேன். மத்தபடி அவ கதையை முடிக்கிறதுக்கு உன்னை விட்ட எனக்கு வேற யார் இருக்கா? தயவு செஞ்சு நீயே அவ கதையை முடிச்சு விட்ற. கிடுக்குபடி போடுற கோவத்துக்கு நஷ்டம் 100,000 ரூபா தர வேண்டியதாச்சு. இந்த சந்தர்ப்பத்தை விட்டா சக்தியை காலி பண்ண முடியாது. இவ்வளவு வச்சுதான் அவளை தீர்த்து கட்டணும். சரி, சமாளிப்பா. என்னப்பா சத்தத்தையே காணும்? ஒண்ணும் இல்ல, நீ கேக்குற பணத்தை நான் கொடுத்துறேன். சக்தி கதையை முடிச்சிடறேன். இந்த முறை கண்டிப்பா மிஸ் ஆகாது. அவளை கண்டிப்பா காலி பண்றேன். சரி சரி, பஸ் கிளம்பிடும், நான் வச்சிடறேன். குட் மார்னிங்க்கா.
குட் மார்னிங் போனா. நைட்டு நல்லா தூங்குனீங்கக்கா, என்ன விஷயம்? அப்பப்போ சிவா சிவான்னு சொல்லிக்கிட்டே என்ன அடிக்கடி ஹக் பண்ணி கிஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. சரி, உங்க ஹப்பியோட ட்ரீம்ல டூயட் பாடிட்டு இருக்கீங்கன்னு நானும் உங்களை தொந்தரவு பண்ணாம அப்படியே விட்டுட்டேன். ஹே புவனா, சும்மா கதை விடாத. அந்த மாதிரி கனவெல்லாம் எதுவும் எனக்கு வரல. நானும் நைட் எல்லாம் அப்பப்ப கண்ணு முழிச்சு பார்த்துட்டு தான் இருந்தேன். காலையில 4 மணிக்கு தான் அப்படியே கண்ணை சந்தேன். நீ என்னையே ஓட்டுற பத்தியா? ஓட்டுறது கண்டுபிடிச்சிட்டீங்களா? வேட்டக்காரன் புது ஸ்டாப் இறங்குறவங்க எல்லாம் எந்திரிங்க. சரி போனா பாக்கலாம். அக்கா, நானும் இங்கதான் இறங்க போறேன். என்னது, நீயும் இங்க இறங்கணுமா? நீ தாராபுரம் போறன்னு தானே சொன்ன? முதல்ல என் பிளான் அப்படிதான் இருந்துச்சு, இப்போ என் பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சுக்கா. பிளான் சேஞ்சா? இந்த ஊர்ல இறங்கி நீ என்ன பண்ண போற? ஒரு முக்கியமான கணக்கு தீத்துட்டு போக வேண்டியிருக்கு. அதான் என்னக்கா, கணக்கு தீத்துட்டு போகணும்னு சொல்றாளேன்னு குழப்பமா இருக்கா? அது வேற ஒன்றும் இல்லை, ஒரு கடனை தீத்துட்டு போகணும், அவ்வளோதான். நீ என்ன சொல்ற? எனக்கு எதுவுமே புரியல. அது வேற ஒன்றும் இல்லைக்கா, நான் படிக்கிறதுக்கு இங்கே பக்கத்தில் இருக்க ஆனமலையில் ஒரு ஃபினான்ஷியர்கிட்ட எங்கள் அப்பா கடன் வாங்கியிருந்தாரு. அந்த கடனை செட்டில் பண்ணிட்டு நான் என் ஊருக்கே கிளம்பி போகணும். அதுக்காக தான் நான் உங்கள் ஊரில் இறங்க போகிறேன். அப்போ ரொம்ப நல்லதாக போச்சு. சரிங்கக்கா. சிவா சாருக்கும் கல்யாணம் ஆன விஷயம் அப்புச்சிக்கு தெரிஞ்சா அப்புச்சி ரொம்ப கோவப்படுவாரு. அதனால அவர் கண்ணில் இந்த தாலி படாத மாதிரி எப்பவும் மறைச்சே வச்சிருக்கணும். கத்தியால குத்தி கொல்ல பாக்குறியா? அவளை புடிச்சு இழுத்துட்டு வாங்கடா. சரிங்க. யாரு சக்தியவோ? எதுக்கு உன்ன கத்தியால குத்த வந்தா? நான் நம்ம ஊருக்கு வர்றதுக்கு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தப்ப பஸ் ஸ்டாண்ட்ல பழக்கமான அப்புச்சி அக்கா அக்கான்னு நல்லாதான் பேசிட்டு வந்தா, இப்ப திடீர்னு என்ன ஏன் கத்தியால குத்த வந்தானு எனக்கு தெரியல. என்னாச்சு உனக்கு? ஏன் என்ன கொலை பண்ண நினைக்கிற? ஓட
என் பேத்தியை ஏன் கொலை பண்ண வந்தன்னு இப்ப சொல்ல போறியா? இல்ல அடிச்சு பல்லைகளெல்லாம் உடைச்சிட்டா? எதுக்காக இவ்வளவு கத்தியால குத்த வந்த சொல்லு போனா? என்கிட்ட தங்கச்சி மாதிரி பாசமா தான பேசிட்டு வந்த, அப்புறம் ஏன் என்ன கொலை பண்ண வந்த? நான் உனக்கு என்ன கெடுதல் பண்ண சொல்லு போனா?